சென்னையில் எங்கு தண்ணீர் தேங்கினாலும் ஒரு மணி நேரத்தில் அகற்றப்படுகிறது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக மழை பெய்தாலும் ஒரு மணி நேரத்தில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர் கே என் நேரு பேட்டி. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருவிக்கா மண்டலத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் தெரு, ஸ்டீபன்சன் சாலை, ஓட்டேரி நல்லா கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடன் இருந்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு, கடந்த 2-3 நாட்களாக 11 சென்டிமீட்டர் மழை பெய்தும் ஒரு மணி நேரத்தில் மழைநீர் தேங்கியவுடன் தண்ணீர் அகற்றப்பட்டது. சென்னையில் எங்கும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் களப்பணியாற்றி வருவதாக கூறினார். சென்னை ஆலந்தூரில் 9 சென்டிமீட்டர் மழை அரை மணி நேரத்தில் பெய்தது. மழை பெய்து தேங்கிய தண்ணீர் ஒரு மணி நேரத்தில் வடிந்தது. இதைவிட கூடுதலாக 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு மணி நேரத்தில் அதை அகற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தண்ணீர் தேங்கினால் உடனடியாக அகற்றுவதற்கு மோட்டார் பம்புகள், மரம் விழுந்தால் அகற்றுவதற்கு பணியாளர்கள் என அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. மெட்ரோ வாட்டர் பணியாளர்கள் மட்டும் 2000 பேர் உள்ளனர். மேலும் சென்னையில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் மழையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கடந்த 2-3 நாட்களுக்குள்ளாக ஒரே நேரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்த போது போல ஒரு மணி நேரம் அளவில் தண்ணீர் எல்லாம் எல்லா இடத்துலையும் வடிந்து விட்டது. எல்லா இடத்துல அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தம் அந்த மிஷில் லிங்க் என்று இருப்பது 30 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அது இளையா முதலி திரு அந்த இடத்துல மட்டும் 560 மீட்டர் இருக்கிறது. மொத்தமே 3000 மீட்டர் தான் இன்னும் வந்து இந்த மிஷில் லிங்க இருக்க வேண்டியிருக்கு. அது கூட என்ன ஒவ்வொரு இடத்துல என்னென்னா வாட்டர் பைப்லைன் வருது, கேபிள் வருது, இதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆக இன்னும் 2-2% பணி தான் பாக்கி இருக்குது. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. தண்ணீர் வந்து எந்த இடத்துலையும் தேங்காத அளவுக்கு அனைத்து அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நல்லா கவனித்திருக்கிறார்கள். நீங்கள் வேற ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நேற்று ஆலந்தூரில் மட்டும் அந்த ஆலந்தூர் பகுதியில் மட்டும் 9 சென்டிமீட்டர் மேலே ஒரே தடையில் அரை மணி நேரத்தில் போயிடும். நீங்கள் விட்டு விட்டு இல்லாமல் பெய்யலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் அதிகமான மழை பெய்யும்போது அந்த நேரத்தில் தான் தண்ணி தேங்குது. ஆனால் ஒரு மணி நேரத்தில் வருது. எல்லா இடத்துலையும் அந்த வேலையை பார்த்துட்டுருக்கேன். இனி இதை விட கூடுதலாக மழை பெய்யும்போது கூட எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கினால் ஒரு மணி நேரத்தில் அதை அகற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப பாதிக்கப்படுகிற போது அவரை மக்களை தக்க வைக்க அல்லது மரம் சாய்ந்தால் மரத்தை உடனடியாக எடுக்க, தண்ணீர் தேங்கினால் உடனடியாக எடுப்பதற்கு மோட்டார் பம்புகள், எங்கேயாவது பைப்லைன் அடிச்சிருந்தனா அதை எடுக்கிறதுக்குரிய ஜெட்ரா இயந்திரங்கள் எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கலாம். என்னை கூட வந்து பார்த்தது நேற்று இந்த ஆலந்தூர் பகுதியில் ஒரே நேரத்தில் 9 சென்டிமீட்டரில் பெஞ்சதுனால ரேஸ்கோஸ்காரர்கள் என்ன பண்ணாங்க, பூரா தண்ணியை ரோட்டில் இறக்கி விட்டாங்க. அவங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அதனால தான் அது கூட பாக்கி உடனே கமிஷனர் எல்லாம் போய் அதையும் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதான் நேற்று கனமழை மிக அதிக கனமழை பெய்ய நாங்கள் எல்லா தயாரிலையும் இருக்கிறோம். நீங்கள் வந்து 20 சென்டிமீட்டர் மழை, 9 சென்டிமீட்டர் மழையை ஒரு மணி நேரம் தான் அதை எடுத்துட்டோம். கடந்த 1 வருடத்துக்கு முன்பு பெய்த மழை அளவுக்கு 20 சென்டிமீட்டர் பெய்தால் கூட ஒரு மணி நேரத்தில் அத்தனை இடங்களையும் அந்த தண்ணீர் தேங்காத அளவு செய்யக்கூடிய பணிகள், அடிப்படை பணிகள் அனைத்தையும் தயார் நிலையில் இருக்கிறது. மெட்ரோ வாட்டரில் மட்டும் 2000 பேர் இருக்காங்க. நான் களப்பணியாளர் மெட்ரோவில். இங்கே 27,000 பேர் இருக்காங்க. சார், ஏற்கனவே அதுக்காக தான் திட்டமிடப்பட்டு மெட்ரோ வாட்டரில் 1000 கோடி ரூபாய் செலவில் எங்கெங்கெல்லாம் பழுதுபட்டிருக்கிறது அதையெல்லாம் பூரா மாற்றுவதற்குரிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் அந்த பணிகள் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறதுனா, மழை காலத்தில் தோண்டினால், பள்ளம் தோண்டினால் சாலைகள் பழுதுபடும், மக்கள் பாதிக்கப்படுவார் என்பதற்காக 2 மாதம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அந்த வேலையை பைப்லைன் மாத்திர வேலையை பார்த்துக்கிட்டோம். தேவைன்னா அது 1500 ட்ரிப்பு கிட்டத்தட்ட கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு தேவைன்னா கொடுக்குறோம். அதில் ஒன்று குறிப்பாக வந்து மண்டலம் 10 ஏரியா 10
சென்னையை பொறுத்தளவு நம்முடைய முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியில் இப்போது எப்போதும் இல்லாத அளவிற்கு குடித நீரை தயார் செய்து வச்சுட்டோம். இப்போ இயற்கையாக மழை பெஞ்சு நம்ம கிடைக்கிறது 1000 MLD இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இப்போ 850 MLD கடல் நீரை குடிநீர் அதன் திட்டம் ஆரம்பிக்க போகிறோம். கடைசிட்ட இன்னும் 1 வாரம் 10 நாளில் அது முடிஞ்சிட வேலை. இன்னும் 400 MLD வேலை ஆரம்பிச்சுட்டேன். அது இல்லாமல் செம்பரம்பாக்கத்துலேருந்து வந்து அதிகமான தண்ணீரை தேக்கக்கூடிய அந்த பணியும் 40 கோடியில் WRD அவங்க செஞ்சிட்ருக்காங்க. எனவே இயற்கை அவர நீரே தேக்கி கொடுப்பதற்குரிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் நம்மளது சென்னை ரிவர் ரிசர்வேஷன் ட்ரஸ்ட் என்ற அந்த துறையின் மூலமாக அடையாறு பக்கிங்காம் கான கூவம் போன்றதை சீர் செய்வதை தாண்டி அடுத்த பணி நம் சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகளை சரி செய்து ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தண்ணீரை தேக்கக்கூடிய அந்த பணியை இப்போது தொடங்கியிருக்கிறோம். எனவே சென்னையை பொறுத்தளவு குடித நீர் பிரச்சனை என்பது எப்போதும் இல்லை, இப்போது கடந்த ஆண்டு இருக்கிற அளவே இருக்கிறது. எனவே இதில் ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. அது வேறு இது ரோடு பேக்கப்காக போனேன்னா குறிப்பாக வந்து மண்டல ஆலப்பொருள் வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த பிஆர்ஆர் ரோடு அடுத்து பேக்கப் போனாலும் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேங்க அதுங்க 5000 மொத்தம் 30,000 ரோடுக்கு மேலே இருக்குது. சென்னையில் 30,000 ரோடு இருக்குது. 5000 ரோடு இப்போ புதுசாக புதுச்சிட்டு இருக்கோம். வேலை தொடர்ந்து நடந்து மழை பெய்யும் போது ரோடு போட முடியாது. இல்லை அது தண்ணிங்க வெட் மிக்ஸ் வேணால் போட சொல்லுவாங்க ராஜேந்திரன் பார்த்து அதெல்லாம் சரி பண்ண சொல்லுவாங்க. தார் ரோடு போட அங்கே தான் போகிறேன். அது இல்லாமல் CMD மூலமாக நம்முடைய மனு முதலமைச்சருடைய சிறப்பு அனுமதி பெற்று வட சென்னையுடைய வளர்ச்சி நிதிக்காக அவரே அவருடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து 1000 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு, பல்வேறு பணிகளை எடுத்துருக்கிறார். எனவே CMD அவருடைய பகுதி வட சென்னை பகுதிக்கு தனியாக பணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எந்த இடத்துல தேங்கி இருக்கோ அதை பார்த்து உடனடியாக சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இல்லை. கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக உற்சவாப்பம் தானாட்டிலும் காலையில் 6:30 மழை பெய்த போது முட்டிய அளவிற்கு தண்ணீர் இருந்தது. இப்பொழுது சுத்தமாக அங்கு தண்ணீர் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் சூளை நீங்கள் சொன்ன அங்காளம்மன் கோயில் மழை பெய்த போது நீங்களே நிர்வாகிகளே பார்க்கலாம் முழங்கால் எங்கேயும் தண்ணி இல்லை. இல்லை முழங்கால் தண்ணி இருக்கும்போது கூட விட்டுட்டீங்க, கணுக்கால் தண்ணி இருக்கும்போது தண்ணி நீங்கள் போட்டா கணுக்கால் தண்ணி கூட இல்லை. சூளையில் கூட மழைநீர் கால்வாய் மேம்படுத்தப்பட்டது அங்கே தண்ணி இல்லை. சரி.